ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அஃபீஷியலாக டீம் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டீம் இந்தியா பாகிஸ்தானுக்கு எங்களால் போக முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா ஐசிசி ரொம்ப ஷாக்கிங் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் போகலன்னா அந்த இடத்துல ஸ்ரீலங்கா வச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து தான் தீரும், நீங்கள் அங்கே வந்தால் தான் உங்களுக்கு மேட்ச்சு உங்களுக்கு ஹைப்ரிட் மாடலில் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ ஒரு சில தற்குறிஸ் அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் எப்படி பயமெல்லாம் விளாண்டு போகிறாங்க, ஆனால் பாகிஸ்தான் போகிறதுக்கு இந்தியா எப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் விளாடுறாங்கன்னா இந்தியா துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு சம்பவமும் பாகிஸ்தானுக்கு போய் பண்ணிட்டு வரல. ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரியான தேவையும் இல்லை. பட் ஆனால் இந்தியன் டீம் வந்துட்டு அங்கே பாகிஸ்தான் போகும்போது ஆல்ரெடி அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் வந்துட்டு டீம் இந்தியா பாகிஸ்தான் போகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போது ஸ்ரீலங்கா வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு T20 வேர்ல்டு கப் 2024 வின் பண்ணதுக்கப்புறமா ஜேஷா ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஸோ ரோஹித் சர்மா எங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் டபிள்யூடிசி ஃபைனல் ரெண்டுத்தையுமே அடிச்சு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஜேஷா சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் போகுது அப்படின்னா அது ஜேஷாவுக்கு கண்டிப்பாக தெரியாமல் போக போகிறதில்ல. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணியிருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அந்த இடத்துல இந்தியாவை சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளே வச்சிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸை வச்சுட்டு அவங்க வந்துட்டு எப்படி இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை, அது 8 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற சாம்பியன்ஸ் ட்ராஃபியை சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஃபெசிலிட்டிஸோடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸ்டில் எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ் காரணமாக வந்து வேறு எங்கேயாவது ஒரு காமன் வென்யூவுக்கு மாற்றி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை மொத்தமாக மாற்றுனாங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியா இல்லாமல் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குது அப்படின்னா அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நெக்ஸ்ட் அப்டேட், நேற்று நம்மளோட ஏபிடி வில்லியர்ஸ் அவரோட லைவ்ல ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதாவது டீம் இந்தியா T20 வேர்ல்டு கப் 2024 வின் பண்ணியிருந்தாங்க, அது ஃபைன், அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் ஆனால் டீம் இந்தியா இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா டீம் இந்தியாவோட பில்லர்ஸாக இருந்த மூணு பேர், அதாவது மூணு பிளேயர்ஸ் ப்ளஸ் ஒரு ஹெட் கோச் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் ஒரே ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு போனது டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா மாதிரியான பிளேயர்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு ப்ரைமரி கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தான் வந்து ரவீந்திர ஜடேஜா இந்த T20 வேர்ல்டு கப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் த்ரூ T20 கிரிக்கெட் ரொம்பவே அருமையாக இருந்திருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல கௌதம் கம்பீர் உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் சேம் டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல மொத்தமாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து புதுசாக தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அது மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய்விடும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு டீம் இந்தியா ரெடியாக இருக்கணும். ஏன்னா அது டீம் இந்தியாவோட டவுன்ஃபாலாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏபிடி அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன்னா T20 பார்த்தீங்கன்னா சடனாக வந்துட்டு ரோஹித் அண்ட் விராட் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சும் வந்து புதுசாக மாறும்போது அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிளான்ஸ் வச்சிருப்பாரு. அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிளான்ஸ் உள்ள இருந்த பிளேயர்ஸ்க்கும் மேல இருக்க டாப் அஃபீஷியலுக்கும் பிடிச்சி அது வந்து ஓகே ஆகணும். இல்லைனா அங்க மாற்று கருத்து ஏற்பட்டுச்சுன்னா டீம் பாதிக்கப்படும். ஸோ இதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும். டீம் இந்தியாவோட டவுன்ஃபால் அப்படிங்கிறது இப்போ ஜிம்பாப்வே அகேன்ஸ்ட் அவங்க வேற லெவலில் தான் போற விளாண்டுருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஸோ அது வந்து மெயின் சீரியஸாக நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த மாதிரியான டீம் கூட ஆடும்போது தான் நம்மளோட கேப்பபிலிட்டினா நமக்கே தெரியும். ஸோ ஏபிடி சொல்கிற மாதிரி டீம் ஸ்ட்ரகிள் ஆகுமா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட அந்த கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ புதிய கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ வரைக்கும் வரல. பட் ஆனால் வந்துட்டு ஆண்டி ஃப்ளவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டீம் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டேபிளான இடத்துல இருக்குது. ஸோ டீமோட ஃப்யூச்சரை நோக்கி நாங்கள் இந்த ஒரு ஆப்ஷன்லேருந்து நகர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பென் ஸ்டோக்ஸுக்கு வந்துட்டு அதிகப்படியான வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம், அதாவது பென் ஸ்டோக்ஸ் எடுங்கன்னு சொல்லியும் நிறைய இடத்துக்கு கருத்து வர்ற மாதிரியும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டி ஃப்ளவர் சொல்லியிருந்தார். ஸோ பென் ஸ்டோக்ஸ் வந்து ஆர்சிபிக்கு வருவார் அப்படிங்கிறத தாண்டி பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் மேலே ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸ் அடுத்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற விஷயம்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ கேப்டன் அப்படின்னா அந்த இடத்துல ஒன் ஒன்லி ஆப்ஷன் இப்போ இருக்க ஒரு யங் பிளேயர்னா அது ரஜத் படிட்டர் தான். ஸோ அவருக்கு கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் கொடுக்கறது தான் கரெக்டான விஷயம். ஸோ ஆஸ் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு வரும்போது டிகேவோட கன்சிடரேஷனும் இதுக்குள்ளே வரும். ஸோ கண்டிப்பாக டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி ஏபிடி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கிறிஸ்டியன் சொல்லியிருக்காரோ ஆர்சிபியும் அதே மாதிரி கேப்டன், கோச், மேனேஜ்மெண்ட் நிறைய விஷயத்தையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை அவங்க எப்படி வந்துட்டு வேறு லெவலில் பார்த்து சரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ ஆர்சிபி ஐபிஎல் 2025 எந்த பிளேஸை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.